வணக்கம் நண்பர்களே உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நவுன் ப்ரேசஸ் நவுன் ஃபிரேசஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேச்சொல் சொற்றொடர் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தொகுதி வெளியிட்டிருக்கோம் இது இரண்டாவது பகுதி இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமானது இது என்ன பார்க்க போகிறோம்னா பேச்சொல் சொற்றொடர் எவ்வாறு வரும் பேர்ச்சொல்னால் தெரியும் டேபிள் சேரு டிவி இதெல்லாம் என்னது பெயர் சொல் இது நவுன் ஃப்ரேசஸ்னால் என்ன அப்படின்னா நவுன் ஃப்ரேசஸ் வந்து எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ரெப்ரஸண்டிங் நவுன் அதுதான் வந்து என்னது நவுன் ஃப்ரேசஸ்ன்னு சொல்கிறோம் நவுன் ஃப்ரேசஸ் எவ்வாறு உபயோகிக்கப்படும் நவுன் ஃப்ரேசஸ் வந்து சப்ஜெக்டாக வரும் அல்லது ஆப்ஜெக்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரும் அதாவது ஒரு சென்டென்ஸில் முதலையும் வரும் கடைசிலையும் வரும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி உபயோகப்படுத்துவது இப்போ இந்த சென்டன்ஸை பாருங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வில் பி யூஸ்ட் அஸ் அ சப்ஜெக்ட் நவுன் ஃப்ரேசஸ் எப்படி சப்ஜெக்டாக உபயோகிக்கப்படும் சென்டென்ஸை பாருங்கள் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது உடம்புக்கு நல்லது யார் எது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் வருதோ அதுதான் என்னது சப்ஜெக்ட் இதில் குளிர்ந்த தண்ணீர் எது யார் யார் என்ற கேள்விக்கு இங்கே பதில் இல்லை அப்ப அடுத்த கேள்வி என்னது எது எது உடம்புக்கு நல்லது குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது அதுதான் உடம்புக்கு நல்லது இல்லையா அப்படின்னு இங்கே சொல்றாங்க குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம் இந்த இதில் என்னென்ன பிரிவு இருக்கு அப்படின்னா குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் அந்த குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது தான் நவுன் நவுன் ஃப்ரேசஸ் அது ஒரு நவுன் தான் ஆமாம் நேச்சுரலி இட் இஸ் அ நவுன் பட் இட் இஸ் நவுன் ஃப்ரேசஸ் கரெக்டா இப்போ இந்த குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது அப்படிங்கிறதுல எத்தனை வார்த்தை இருக்குது இரண்டு பிரிவு இருக்குது ஒன்று வந்து குளிர்ந்த தண்ணீரில் அப்புறம் குளிப்பது அந்த குளிப்பதுங்கிறது ஒன் பி குளிர்ந்த தண்ணீரங்கிறது ஒன் ஏ உங்களுக்கு நான் சென்டென்ஸ் மேக்கிங்கில் எப்படி சொல்லியிருக்கேன் இரண்டு பிரிவு இருந்தால் அது உள்ட்டாக வரும் ஒன் பி ஃபஸ்ட்டும் ஒன் ஏ செகண்டும் வரும் அப்புறம் ரெண்டாவது உடம்புக்கு அந்த இக்குங்கிறதுல வந்து ப்ரிப்போஷிஷன் இருக்குது அதனால் வந்து டூ ஏ டூ பின்னு போடுறோம் நல்லது அது மூணாவது ஆக மூணு பிரிவு இருக்குது ரைட்டா இது எப்படி வரும் ஃபஸ்ட்டு குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது அது என்னது குளிப்பது டேக்கிங் பாத் எதில் குளிர்ந்த தண்ணீரில் இன் கோல்டு வாட்டர் ரைட்டா அதுதான் சப்ஜெக்ட் புரியுதா அடுத்து என்னது நல்லது இதில் வினைச்சொல் இருக்கா நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் வினைச்சொல் வரும் இதில் வினைச்சொல் இல்லை அப்போ என்ன ஒர்பு யூஸ் பண்ணோம் பி ஒர்பு யூஸ் பண்ணோம் அப்போ இஸ் ரைட்டா அப்புறம் நல்லது இஸ் நல்லது அடுத்து என்ன வரும் தேர்டு அப்புறம் தான் டூ வரும் இல்லையா நல்லது நல்லதுங்கிறதுக்கு என்ன குட் உடம்புக்கு ஃபார் ஹெல்த் அதை ஏன் ஃபார் ஹெல்த்னு போடுறோன்னா ஃபார் யுவர் ஹெல்த்துன்னு போடுறது பல ஃபார் ஹெல்த் ஷார்ட்டாக போடுறோம் அதனால தான் ஃபார் ஹெல்த்னு வருது ரைட்டா இப்போ எப்படினா டேக்கிங் பாத் இன் கோல்டு வாட்டர் இஸ் குட் ஃபார் ஹெல்த் புரியுதா அந்த டேக்கிங் பாத் இன் கோல்டு வாட்டர் தான் நவுன் ஃப்ரேசஸ் ரைட்டாக அதுதான் நவுன் ஃப்ரேசஸ் இப்போ சப்ஜெக்டாக வர்றதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ ஆப்ஜெக்டாக அல்லது காம்ப்ளிமெண்ட்டாக வர்றதை பார்ப்போம் நான் என்ன சொல்லியிருக்கேன் நவுன் ஃப்ரேசஸ் அதாவது பேர்ச்சொல் சொற்றொடர் ஆப்ஜெக்டாகவும் வரும் அல்லது காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரும்னு சொல்லியிருக்கேன் இதில் எப்படி வருது அப்படின்னா அந்த சென்னைச்சு பாருங்கள் உனக்கு புத்தகம் படிப்பது விருப்பமா இதில் வந்து யாருக்கு பிடிக்கும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இது இது ஒரு கேள்வி இல்லையா உனக்கு யார் எது யாருக்கு உனக்கு அப்போ அது சப்ஜெக்ட் விருப்பமா இது கேள்வி இருந்தாலும் அதுதான் அந்த விருப்பமாங்கிற வார்த்தை என்னது வெறுப்பு எது புத்தகம் படிப்பது அது ஆப்ஜெக்டாக மாறிடுது ரைட்டாக அந்த புத்தகம் படிப்பது அந்த ஹோல் வேர்ட்ஸ் வந்து நவுன் ஃப்ரேசஸ் ரைட்டா இப்போ எப்படி வரும் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும் போது விருப்பமாக லைக் அதை பிரிக்கணும் டூ டூ ப்ளஸ் லைக்குன்னு பிரிக்கணும் அதில் ஃபஸ்ட்டு டூ வரும் ஆக டூ யூ லைக் ரீடிங் புக் அல்லது டூ யூ லைக் டு ரீட் புக் எப்படி வேணாலும் சொல்லலாம் ரைட்டா அந்த ரீடு புக் ஆர் ரீடிங் புக் அந்த வார்த்தை நவுன் ஃப்ரேசஸ் ஏன் சார் அதை நவுன் ஃப்ரேசஸ் சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் மோர் தென் ஒரு வார்த்தை இருக்குது மோர் தென் ஒரு வார்த்தை வந்து அதை நவுனாக வந்ததுன்னா அது வந்து நவுன் ஃப்ரேசஸ் தான் ரைட்டா இப்போ டூ யூ லைக் ரீடிங் புக் புரிஞ்சிடுச்சா இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் நவுன் ஃப்ரேசஸை வந்து சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க வரங்க தமிழ் அன்பர்கள் இருந்தால் அந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலோட பயன் தமிழகத்தில் உள்ள நமது சொந்தங்கள் அனைவருக்கும் சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற தாழ்ையின்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்பு